வணக்கம் டெக் தெளிவாஸ் எல்லாருமே சூப்பர் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் சேஃபாக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ உடம்பு பரவாயில்ல, பட் இருந்தாலும் உங்களுக்கான அந்த எனர்ஜி லெவலோட இன்றைய பிரைம் செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல் நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நலம் விசாரித்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ஆதரவு இருந்ததுனால தான் என்னால் தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சமாச்சும் பேக்கப் சீக்கிரமாக வந்து வர முடிஞ்சது. ஸோ ரொம்ப பெரிய நன்றிகள். இட் ஜஸ்ட் அண்ட் வைரல் ஃபீவர். முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோடைய நெட்ஒர்க் இப்போ டவுன் ஆனதாக நிறைய பேர் ட்விட்டரில் வந்து ஹேஷ்டேக்லாம் வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டவுன் ஆச்சான்னு சொல்லுங்கள். பட் மேக்ஸிமம் இதெல்லாமே மகாராஷ்டிராவில் ஒரு சில இடங்களில் மட்டும் இருந்தது, மும்பையில் இருந்தது, புனேயில் இருந்தது அப்படின்றத போல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பட் யூஸ் பண்ணுறவங்க எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் டேக் எ பிரேக் அப்படின்றது போல் ஒரு புது ஃபீச்சரை கொண்டு வர போகிறத நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். என்னடாண்ணா ரொம்ப நேரம் இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்து உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் அப்பப்போ பிரேக் எடுத்து உங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றது போல். நல்லா இருக்குல்ல, அவங்களே ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. பட் டிக்டாக்லலாம் இந்த மாதிரி ஒரு பிரேக் இருந்ததை நான் கேள்விப்பட்டதில்லை. அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம்லேயாச்சும் இருக்குது. இன்ஸ்டாகிராமர்ஸ் யாராச்சும் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. அன்அஃபிஷியலி மார்ச் 8ஆம் தேதி ஆப்பிளுடைய ஒரு லான்ச் இவெண்ட் இருக்கிறதா இப்போ ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ இந்த லீக்கில் என்ன பண்ண போகிறாங்க, அதாவது இந்த லான்ச் இவெண்ட்ல என்ன வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஆப்பிள் ஐஃபோன் SE 3 அது லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு சில எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ் குறிப்பாக மேக்கும் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேக்புக் ஏர், லெட்ஸ் வெயிட். சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸ் சீக்கிரமாக லான்ச் ஆகும்போது 9ஆம் தேதி லான்ச் இவெண்ட் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், டைகர் இந்த சிட்டி அப்படின்றது போல் அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. சிட்டியுடைய மெயின் ஏரியாவில் ஃபுல் பெரிய டிஸ்பிளே வச்சு அதில் டைகர் அப்படி வெளியில் வந்து உக்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளேயோடு வந்து காமிச்சிருக்காங்க. நான் டிஸ்பிளே தான் வேறு லெவலில் கொண்டு வர போகிறதுக்கு இன்டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நினச்சேன், பட் அது டிஸ்பிளேக்காக கிடையாது, நைட்டில் உங்களால் ஃபோட்டோவும் இந்த மாதிரி சூப்பராக வந்து எடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்களாம். I'm really looking forward to S22 series, especially for the camera. பார்க்கலாம். கேமிங் மார்க்கெட் ஷேர் இப்போ எப்படி இருக்குன்னா, 52% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் எல்லாமே மொபைல் கேமிங் கிட்ட தான் வந்து இருக்குது. பிசி கன்சோல்ஸை எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி மொபைல் கேமிங் மட்டுமே இப்போ வேர்ல்டு லெவலில் டாமினன்ஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதோடைய ஓவரால் க்ரோத் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவங்க சம்பாதிக்கிறதே வந்து மேக்ஸிமம் $90 பில்லியன் மொபைல் கேமிங்கில் மட்டும். சம கேமிங் இண்டஸ்ட்ரி இல்லை. ட்விட்டரில் ஒரு ஒரு புது புது ஃபீச்சர்ஸாக கொண்டு வராங்க. இந்த எடிட் பட்டனையும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்க, பண்ணால் தான் கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளால் வந்து நார்மலாக என்ன பண்ண முடியும், 280 characters வரைக்கும் டைப் பண்ண முடியும் இல்லையா. பட் இவங்க ட்விட்டர் ஆர்டிக்கல் அப்படின்ற பேரில் ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். பெருசு பெருசாக நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, ட்விட்டர் அந்த மாதிரி பெருசு பெருசாக டைப் பண்ண விட்டால் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பட் எனக்கு பர்சனலி அந்த எடிட் பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும். 2025 ஆப்பிளுடைய iCar, அதாவது எலக்ட்ரிக் கார் வரப்போகுது. பேர் தான் கன்ஃபார்ம் ஆகலை, பட் நம்ம இப்போதைக்கு iCar-னே வச்சுக்கலாம். இந்த காரில் சன்ரூஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய யூசருக்கு, அந்த காருடைய ஓனருக்கு சன்ரூஃப் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா எவ்வளோ வேணாம், 5% கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும், 10% டார்க்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா, எப்படி வேணுமேனாலுமே அந்த சன்ரூஃபை வந்து அதுக்கு தகுந்தாற போல் அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான புது புது ஃபீச்சருக்கான ஒரு பேட்டண்ட்டை ஆப்பிள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. EV கார்ஸ் இன்னும் 4 வருஷம் இருக்குது, வெயிட் பண்ணலாம். அடுத்த நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக, இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ரெஸ்ட்டில் இருந்ததுனால நிறைய வீடியோஸ் என்னால் புதுசு புதுசாக வந்து பண்ண முடியல. பட் பண்ண 1-2 வீடியோவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து எடிட் பண்ணிடலாம் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ பட்டனில் அந்த வீடியோ லிங்க்லாம் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். VOT1 அதாவது ஆன்லைன் ஒன்லி செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிற ஒரு டி சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனுடைய முதல் வெர்ஷன் T1 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் இதுதான்றது போல் லீக் ஆயிருக்கு. இதில் ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் டிசைன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 50 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கான். ப்ரைசிங்கும் 20,000 உள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் அதுக்கான அன்பாக்சிங்கும் இந்த வீக் சீக்கிரமாக வந்துடும். ஃபேஸ்புக்குடைய வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. 1 மில்லியன் யூசர்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்லேருந்து ட்ராப் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ், 10 லட்சம் யூசர்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்லேருந்து வெளியே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நானும் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபேஸ்புக் யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்குது. பட் ஸ்டில் ஆப் இன்ஸ்டால் பண்ணல, ஒன்லி வெப் பேஜஸ் மட்டும்தான். ஸோ இன்ற ஐபி க்வெஷ்சன் அதே வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது ஒரு க்வெஷ்சனாக இருந்தாலுமே, ஒருவேளை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்களா, வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறீங்களான்றதையும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஐ பட்டனில் இங்கே இல்லை, கம்யூனிட்டி டேக்கில் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள்.
இந்தியாவில் முதல் முறையாக ஆப்பிளுடைய ரெவன்யூ மற்ற எல்லா கம்பெனியை கம்பேர் பண்ணும் போதும் அதிகமாக வந்திருக்கு. எஸ் 15,000 crore மேலே அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க போன வருஷம். அண்ட் இவ்வளோ பெரிய லாபம் ஆப்பிளுக்கு இந்தியாவில் வந்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பொசிஷனில் தான் சாம்சங்கே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஒன் பிளஸ் இந்தியாவில் அஃபிஷியலி ஒரு 4 ஸ்மார்ட் டிவிஸை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்களா. ஒய் சீரிஸில் தான் 32 inch அண்ட் 43 inch அப்படின்ற பேரில் ரெண்டு ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த டிவி சீக்கிரமே வரப்போது இல்லையா, மேபி இந்த மந்த் 16 வரப்போகுதுன்றது போல் ஒரு லீக் இருக்குது. வந்ததுன்னா எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா உங்களுக்கான அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்கும். 2021 Q4 உடைய மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் பொசிஷனில் அகெயின் வழக்கம் போல் ஷவுமி தான் இருக்காங்க 21%. ஆனால் ரெண்டாவது இடத்துல சர்ப்ரைசிங்லி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கை பீட் பண்ணி ரியல்மி வந்திருக்காங்க 17% மார்க்கெட் ஷேரோட. மூணாவது இடத்துல தான் சாம்சங் இருக்காங்க 16% மார்க்கெட் ஷேரோட. ரியல்மி இஸ் டூயிங் ரியலி கெட். அண்ட் இந்த வாரம் நம்ம நியூஸ் நடுவில் ஒரு நாள் போட முடியாத பட்சத்தில் அந்த பட்ஜெட் நியூஸையும் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்னன்றதை சொல்லிடுறேன். அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி அப்படியே ஸ்டாக்னெட் ஆகும். காரணம் என்னென்னா அந்த கேமரா லென்சஸ் இதோடைய சென்சார்ஸுடைய அந்த இம்போர்ட் டியூட்டிஸுடைய காஸ்ட் எல்லாம் குறைய போது அண்ட் சார்ஜருடைய காஸ்ட்டும் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறையும் போது ப்ரைஸிங் கொஞ்சமாக ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது, 5G இந்த வருஷம் கடைசிக்குள்ளே நாங்கள் ஆக்ஷன் விட்டுருவோம், அடுத்த வருஷத்துக்குள்ளே ரோல் அவுட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5G இஸ் வெரி நியர் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் டாப் சிட்டிஸில் ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுவாங்க. மேபி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே மும்பையிலேயோ இல்லை டெல்லியிலேயோ வச்சு ரோல் அவுட் ஆகிடும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆக்ஷன் ஒருவேளை சீக்கிரம் முடிஞ்சதுன்னா அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரில் வந்துருன்றது எதிர்பார்ப்புகள். அண்ட் அடுத்ததாக கிரிப்டோ கரன்சிக்கு 30% வரைக்கும் நாங்கள் டாக்ஸ் போட போகிறோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. இது வெறும் கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் கிடையாது, டிஜிட்டல் அசெட் மூலமாக நீங்கள் வரக்கூடிய லாபத்துக்கு 30% வந்து நீங்கள் டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்றது தான் நார்மலான ரூல்ஸ். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் தமிழ் செல்வன் சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரீசெண்டாக தமிழ் செல்வன் சேனலில் 20 அந்த ரேஞ்சில் 30 இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐபிடியில் அந்த வீடியோ இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ கோல்டன் இல்லை டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கடந்த ப்ரைம் நியூஸில் ஒரு ஐபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன். 40% வந்து எஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க, 60% நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லைப்பான்னு சொல்லியிருக்கீங்க. ஓட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இன்றைய ப்ரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.